everyone and welcome back to our channel Sabi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான vlog பார்க்க போறோம். ஒரு DIML vlog தான். பட் வந்து குக்கிங் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து वीडियोस எல்லாம் கிளிப் ஆட் பண்ணி என்னோட டே வந்து எப்படி போச்சுங்கறத தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படினாக்கா நாங்க வந்து காலையில எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பிரேக்பாஸ்ட்லாம் முடிச்சிட்டு நாங்க வந்து ஊர் கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் சூப்பரா ரெடி ஆயாச்சு. ஒரு 10:00 இருக்கும் நாங்க வந்து கிளம்பிட்டோம். இங்க இருந்து என்னோட சித்தி வீட்டுக்கு தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். ஃபைசன் ஆல்ரெடி கார்ல உட்கார்ந்தாச்சு. இப்போ நாங்கள் உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்கேருந்து ஒரு 1/2 hour to 35 minutes வந்து போயிடலாம். ஷார்ட்கட்டில் போனாக்கா ஸோ அயப்பாடின்னு சொல்லிட்டு இருக்கு இங்கே பக்கத்தில். ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். என்ன பண்ணுறீங்க? ஸோ ஃபைசின் வந்து ஆஸ் யூஷுவல் பின்னாடி உட்காந்துட்டாரு. இங்கே போனாலும் அவருக்கு அப்போதைக்கு எது பிடிக்குமோ அதை வந்து டாய்ஸ் எடுத்துப்பாரு. ஸோ இது மட்டும் அவர் எடுத்துட்டு காரில் உட்காந்துட்டாரு. இங்கேருந்து நாங்கள் வந்து ஷார்ட்கட்டில் தான் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். டிராஃபிக் எதுவும் இருக்காது. அண்ட் ஆல்சோ ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வயல் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஆறு இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். போகும்போதே வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஐப்பாடி ரீச் ஆகிட்டோம். என் சித்தி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் ஃபைசின் வீட்டுக்கு வந்த உடனே அவர் லாஸ்ட் டைம் வந்தப்போ என்னெல்லாம் வச்சு ப்ளே பண்ணாரோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தார். ஸோ ஒரு சித்தி கூட விளாண்டுட்டுருக்காரு. ஸோ ரொம்ப பிடிக்கும் சித்தி கூட விளாட்றது அவருக்கு. அண்ட் தென் கிச்சனுக்கு வந்து பார்த்தேன். என்னோட சித்தி வந்து என்னெல்லாம் குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் வந்து எங்களுக்கு இங்கே தான். ஸோ வந்து செம்மையாக வந்து தால்ச்சா வந்து கொதிச்சுட்டு இருந்தது அடுப்பில். நல்ல ஸ்மெல்லு, பார்க்கவே டெம்டிங்காக இருந்தது. தால்ச்சா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக வந்து கொதிச்சுட்டு இருந்தது. நாங்கள் வரும்போதே மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாக குக்கிங் எல்லாம் முடிச்சிடணும், அப்போ தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தால்ச்சா வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வெண்டைக்காய் பச்சடி வந்து பண்ணியிருக்காங்க. வெண்டைக்காய் பச்சடி வந்துட்டு வெண்டைக்காயெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேங்கியாக. ஸோ அதை ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து டைம் பார்த்தோன்னாக்கா இப்போ தான் வந்து 10:45 ஆகுது. இங்கே வந்து ஃபைசன் ரொம்ப பிஸியாக வந்து இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளாண்டுட்டுருக்காரு. என் தங்கச்சோட டாய்ஸ் இது எல்லாமே. ஸோ என் குட்டி தங்கச்சி கூட ரொம்ப க்ளோஸாக வந்து ப்ளே பண்ணுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நன்னன்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இன்றைக்கி வந்து அவர் டியூஷன் போயிருக்கா. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்துட்டு ரொம்ப இன்னும் எக்ஸைட் ஆகிடுவார். என்ன பண்ணுறீங்க? குக்கிங் என்ன குக் பண்ணுற? குக் பண்ணி அம்மா கொடுப்பியா? என்ன குக் பண்ற? சப்பாத்தியா, மேகியா, என்ன பண்ற? மேகி பண்றியா? அம்மாக்கு மேகி ஊட்டி விடு. அம்மாக்கு மேகி
அப்படி தூக்கிட்டு போறாங்க. அம்மாக்கு மேகி ஊட்டி விடு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இங்கே சிக்கன் ஒயிட் குருமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்கன் நல்லா வெந்து வரணும், அப்புறம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ அது கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்டு இருக்கட்டும். அண்ட் இது வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்தேன், லாஸ்ட் வீடியோ கூட நான் காமிச்சிருப்பேன், டிமார்ட்டில் ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நாங்கள் இங்கே வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்த வால்பேப்பர் மாதிரி இருக்கும், அது வந்து நாங்கள் இப்போ ஒட்ட போகிறதில்ல. பட்டர்ஃப்ளை மட்டும் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துருக்கிறேன். சும்மா ஒரு 4-5 பட்டர்ஃப்ளை மட்டும் இதில் ஒட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் ஓட்ட போகிறோம். ரொம்ப பிளெயினாக இருக்கு இல்லையா, அதனால. சும்மா அப்படியே ரேண்டமாக வந்து ஒட்டியாச்சு, 4 பட்டர்ஃப்ளை மட்டும் எடுத்து ஒட்டியாட்டும். அண்டு அடுத்து குக்கிங் எல்லாம் வந்து கொஞ்சம் காட்டுறேன். இந்த சிக்கன் ஒயிட் கிரேவி இருக்கலையா, வெள்ளைக்குருமா, அது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்டு தாழ்ச்ச சோறுன்னு சொல்லுவாங்க, கீ ரைஸ், அது வந்துட்டு கொல்லையில் வந்து விறகடுப்பில் பண்ண போகிறாங்க, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு இந்த கிளாஸ் ஜார் கோம்போ இருக்கும் இல்லையா, 4 பீஸ் கோம்போ, 99 ருபீஸ் தான் அந்த டிமார்ட்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ அதனால் அதில் வந்து 2 செட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்டு ஃபைனலி என்னோடய குட்டி தங்கச்சி வந்து ஸ்கூல் விட்டு வந்துச்சாங்க, மீன் டியூஷன் போயிட்டுருக்காங்க, வந்துட்டாங்க. வந்தோடனே ஃபைசன் அப்படியே கோடி போய் கட்டி பிடிச்சிட்டு, ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகி அவளை கூட்டிகிட்டு போய் டாய்ஸ் வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தார். ஸோ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ இங்கே நெய் சோறு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் லன்ச்சும் வந்துட்டு ஒரு 1:00 குள்ளவே கொஞ்சம் நான் முடிச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கிட்ஸ் எல்லாம் வந்து வாசலில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க, சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைசன் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தார் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும். அண்ட் ஈவினிங் ஒரு 4:00 போல் நாங்கள் வந்து சித்தி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற என் மாமி வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ரொம்ப கிட்ட தான், ஒரே ஊர் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடலாம். ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து எங்கள் அத்தம்மா தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க, எங்கள் மாமி வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ இங்கே வீடு வந்துட்டு அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறது, பார்த்துக்கிறது எல்லாமே. இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து திருக்கலாச்சேரியில் வந்து ஹந்திரினி வேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி இருந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பார்த்தது, அதையும் வந்து பார்த்துட்டு நைட்டு இங்கே கிளம்பிடலாம், இங்கே பார்த்து நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடை வந்து ரொம்பவே சூப்பராக ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடோட கிளிம்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இடம் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என் மாமிக்கு வந்து க்ரோக்கரி கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய க்ரோக்கரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க.
அண்ட் தென் நாங்கள் வந்துட்டு அந்தரிக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். அண்ட் இங்கேருந்து பக்கம் நான் ஒரே தெருங்கிறதுனால நாங்கள் வந்து எல்லாம் நடந்தே வந்து போயாச்சு. ஸோ இது வந்து திருக்கலாச்சேரி பள்ளிவாசல். ஸோ இதுலேருந்து வந்து இந்த கயிறு கட்டிட்டு அதுலேருந்து ஃபுல் ரோடு வந்து ஃபுல்லாகவே ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, நிறைய கடை போட்டிருந்தாங்க. நிறைய ப்ரூச்சஸ் கலெக்ஷன் இந்த ஸ்டோன் வச்சது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் சும்மா ரெண்டு மாதிரி வாங்கிக்கிட்டோம் நானும் என் சிஸ்டரும். நல்லா நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் புதுசாக. அவங்க நிறைய லைட் வேற போட்டிருந்தாங்க, ஸோ அதனால் லைட்டில் வந்து ஒரு மாதிரி ஷேக்கியாக இருந்தது வீடியோ, ஏன்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஆயிடுச்சு இந்த வீடியோவில். அண்ட் தென் ஃபைசனும் வந்துட்டு நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. எப்போதும் ஒன்று தான் வாங்கிட்டு வருவார், பட் இங்கே வந்து அவங்க ட்ரையல் பார்க்குறதுக்கு கொடுக்கவே இல்லை, அதனால வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரெண்டு மூணு டாய்ஸ் வாங்கிட்டு வந்தார். இந்த ஹெலோ கிட்டி அந்த ட்ரம் அடிக்கிறது வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்போதே வாங்கி வச்சுருந்தோம். அப்போ அவர் யூஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் அது எங்கே போச்சுனே தெரியல. இப்போ அவர் ஆசைப்பட்டு அதை வாங்கியிருக்கார், ரொம்ப அடிக்கடி வச்சு ப்ளே பண்ணுறாரு. அண்ட் ஒரு பைக் வாங்கியிருந்தார், இது வந்து இந்த குட்டி மவுஸ், அது அந்த மாதிரி இழுத்து விட்டால் அது சூப்பராக போச்சு. எனக்குமே அது பர்சனலாக பிடிச்சிருந்தது, அவருமே ஆசைப்பட்டார். ஹெலிகாப்டர் எல்லாம் இருந்தது, பட் மவுஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. நாங்களும் அதுக்கப்புறமா டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோவை, இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.